ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சமையல் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலில் நம்ம ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் ஹீட் ஆன பிறகு நான் அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்து 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம காரக்குழம்பு வைக்கும்போதும் நல்லெண்ணெய் சேர்த்து வைக்கும்போது சூப்பராக டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 முருங்கைக்காய், 100 கிராம் கத்திரிக்காய் வந்து இது போல் சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா இது போல் வதங்கின பிறகு நான் இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போ நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும்போதும் ஃபுல்லாக இது போல் எடுக்காமல் டேபிள் ஸ்பூனை தட்டிட்டு இது போல் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அடுத்தது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரி குழம்புன்றதுனால இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தண்ணி சேர்த்த பிறகு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் மட்டும் வச்சு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 விசிலுக்கு மேலே வைக்காதீங்க, நம்ம முருங்கைக்காயெலாம் குழஞ்சிரும். ஸோ நீங்கள் விசில் சேர்க்கலனா கூட பரவாயில்ல, காய் வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் விசில் நல்லா அடங்கிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரொம்ப குழையாமல் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் புளித்தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போயும் புளித்தண்ணி ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோன்னா அது காரக்குழம்பாயிடும். ஸோ நம்ம பொரி குழம்பு வைக்கிறதுனால புளி வந்து லைட்டாக ஆட் பண்ணால் போதும். அடுத்தது கொஞ்சமாக தேங்காய் வந்து இது போல் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த குழம்பு 1-5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா திக்காயிடும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடே மணக்க மணக்க ரொம்ப டேஸ்டியான பொரி குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். இதுக்கு இன்னும் ஃப்ளேவர் கொடுக்க நான் கடைசியாக கொஞ்சமாக கீ ஆட் பண்ணுறேன். ஏன்னா கீ ஆட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் கொடுத்து சாப்பிடலாம், காரம் அந்தளவுக்கு இருக்காது. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம டேஸ்டியான குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.